இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, அது 14th century நடந்த ஒரு மகானை பற்றிய கதை. இவர் வந்து ராமானுஜருக்கு அடுத்த ஒரு ஒரு சிஸ்டத்தில் வர்றாரு, அவருடைய கொள்கைகளோடு வர்றாரு. அது அதை பற்றி எங்கள் அப்பாவுக்கு இது இவருடைய இவரை பற்றி படம் எடுக்கணுன்றது ஒரு ஒரு ஆசை இருந்தது. அது ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அது எங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்பு அதை எடுக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போ தான் நாங்கள் அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம். பட் பல காரணங்களால் அது தள்ளி இப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோன்றதை நான் அடுத்தது சொல்லிடுறேன். இந்த இந்த மகான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்லோகங்கள் முக்கால்வாசி ஸ்லோகங்கள் அவர் எழுதினது தான். அது நீங்கள் அந்த பாட்டு பார்த்தாலே தெரியும். இந்த எல்லா பாட்டுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லா ஸ்லோகங்களும் இங்கே கேட்டிருப்பீங்க. அண்ட் இவருடைய காலத்தில் தான் ஸ்ரீரங்கம் கோவில் வந்து துருக்கியினுடைய படையெடுப்பினால் அது உடைக்கப்பட்டது. அங்கே நிறைய பிராமணர்கள் இறந்துட்டாங்க, இந்துக்கள் நிறைய பேர் அதை போராடி இறந்துட்டாங்க, கோவில் மூடப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் தான் அந்த கோவிலினுடைய நகைகள் மற்றும் அந்த ஐடியல்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி அது திருப்பியும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மறுபடியும் அந்த கோவில் திறக்கப்பட்டு திருப்பியும் எல்லாத்தையும் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலையும் சரி இந்து மதத்துக்கும் சரி, ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அதை சொல்வதற்கு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதில் இருக்கிற அவர் சொன்ன ஸ்லோகங்கள், இந்து மதத்தினுடைய வழிமுறை எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அது இந்து மதத்தினுடைய கிரேட்னஸும் யாராலாம் இந்த மதத்தை எப்படி காப்பாற்றினாங்கன்றதும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அதுக்கு அழிவு வரும்போது அதை காப்பாற்றியது ஒரு மகான். அதே போல் அந்த காலகட்டத்தில் அதை காப்பாற்றியவர் அவர். அதனால் அவரை பற்றி எடுத்திருக்கோம். துஷ்வந்த் ஸ்ரீதர்ன்றவர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த மெயினான கேரக்டர் பண்ணார். அவர் தான் இந்த படத்தினுடைய வசனம் எழுதியவர். அவர் வந்து ஒரு அவரே ஒரு பெரிய மகான். அவர் வந்து சான்ஸ்கிரிட்டில் தெரிஞ்சிருந்தது. அதை தவிர அந்த காலகட்டத்தில் 14th century பிராகிருத், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அது பேசப்பட்ட ஒரு மொழி, பாலின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசப்பட்டது. அது ரெண்டும் அந்த காலத்தில் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கூட அவர் கற்றுண்டு அந்த படத்தில் ஒரு பாட்டும் லிரிக்ஸ் எழுதி அதையும் அதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த அந்த இரண்டு லாங்குவேஜ் ஐந்து லாங்குவேஜையும் நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது 14th century இருந்ததுனால அதனுடைய சொற்கள் அதனுடைய லிரிக்ஸு அதையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி எந்தவித ஆட்சேபனும் இல்லாமல் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிற கதை இது. அதே மாதிரி எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன்னா 14th century ஒரு கேபிள் வரக்கூடாது, இது வரக்கூடாது, அதுக்கூடாது, எல்லா வித ப்ராப்ளத்துலேயும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி அது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தியேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஒரு சில வயசாதவங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்குறது இந்த கொரோனா சமயத்தில் பார்க்க முடியாது. அவங்க வந்து ஏன்னா அது அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி பர்சன்டேஜ் இந்த படத்துக்கு பார்க்குறவங்க. ஏன்னா எல்லா பொதுவாக டிவோஷனல் படங்கள் இருந்தால் வயசானவர்கள் பார்க்கக்கூடிய படங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு தோதா அமையத்துக்கு தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நாங்கள் ரெடி பண்ணோம். இதில் வந்து என்ன டிஜிட்டல் லாக், அவர் சொன்ன மாதிரி டிஜிட்டல் லாக் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் லொக்கேஷன் லாக்கு அது வச்சுருக்கோம். அது வந்து எந்த மொழியை யாருக்கு வேணாலும் அந்தந்த இப்போ கர்நாடகாவுக்கு கன்னட படமாக இருந்தால் கன்னட அதாவது பெங்களூரு மைசூர் அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ட்ரை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். அதை தவிர நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இது 70-30 ப்ரொபோர்ஷனில் வச்சுருக்கோம்.
இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பின்னால் சப்போஸ் சாப்பாடு அதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி பண்ணலாம், அந்த ஃபுட்டுக்கு உண்டான கமிஷன் வரும், அந்த கமிஷனும் தயாரிப்பாளர்களோட பங்கு எங்களோட பங்கு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுவும் அவங்களோட பங்கு இருக்கும். அது வந்து அந்த தயாரிப்பாளர்களோட பேசிட்டு அது எப்படி என்னங்கிறது பண்ணுக்கும். டிக்கெட்டை பொறுத்தவரை நாங்கள் 80 130 வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் ஒரு தயாரிப்பாளர் வந்து எனக்கு வந்து எனக்கு என்னோடய படம் வந்து 200 ரூபா முதல் நாள் போகும், 1000 ரூபா போகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். அந்த விலையை நாங்கள் வச்சுட்டு போகிறதுல எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. அவங்க சொல்கிற ஆனால் தான் எங்களோட இதில் வந்து தயாரிப்பாளர்கள் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு பிரகாரம் கொடுப்போம். இதில் என்னென்ன 70-30 அவங்களுக்கு இவருக்கு தயாரிப்பாளருக்கு போகும், 30% எங்களுக்கு போகும். இதில் இந்த ஜிஎஸ்டி அது இதுங்கிறதுனால அதெல்லாம் அதெல்லாம் நெட்டாக அதெல்லாம் போக தான் நான் இந்த 70-30 இது பண்ணுவோம். அது தவிர இந்த படத்தில் ஒரு இது படம் வந்து அச்சார மாதிரி ஓடிடியில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்தோட கிரெடிட் யாருக்குன்னா வேதாந்த தேசிகர், ஏன்னா அவரோட கதை அவரோட பாடல்கள் இதுன்னு. அதனால் இதுக்கு பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ அல்லது இதை வந்து நான் தான் இதை பண்ணேன்னு சொல்கிறதுக்கோ உண்டான தகுதி எங்களுக்கு இல்லை, அவருக்கு ஒண்டி தான் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் வர்றதுக்கு அவர் வந்து கல்விக்காசன்தான் அவர் பாடுபட்டார், அதனால் வர லாபத்தில் ஒரு பெரும் பங்கு அவங்களுக்கு தான் நாங்கள் சேரும். நாங்கள் அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை, வேணும்னா அடுத்த படத்துக்குள்ள நாங்கள் பார்த்துக்கலாம். இந்த படத்துக்கு அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்தாரு, இந்த ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறது எனக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்துருக்காரு. அது வந்து அது கூட அவரோட பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லைன்னா இந்த கொரோனா சமயத்தில் இந்த இதுன்னு இந்த வந்து கல்விங்கிறது வந்து பொதுவான எல்லா மதத்தையும் எல்லாருக்கும் சேர்ந்துக்கு தான் உண்டானது தான் கல்வி. இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்குன்னு கிடையாது. அவர் சொன்ன கல்வி வந்து எல்லா மதத்திற்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் மனிதன்கிறவன் அவனுக்கு அவனோட அறிவுக்கு நம்ம ஊட்டுறது தான் இது. அந்த இதுக்கு நிச்சயமாக இந்த படத்துலேருந்து வர ஒரு லாபத்தில் ஒரு பெரும் பகுதி அவருக்கு தான் போகும். ஏன்னா அவரோடது என்னோடது கிடையாது. முக்தா ஃபிலிம்ஸ் வரும் கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி அதை ப்ரொடியூ அவர் சொன்ன கதையை எடுத்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ணலை. டெக்னிக்கல் டீட்டெயில் தான் ஃபுல்லாக சொல்ல என்ன சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டம் எப்படின்னா வெப் பிளாட்ஃபார்ம், எனி யூஆர்எல்ல போய் எனி ஒன் கேன் வாட்ச். ஃபஸ்ட்டு யூ டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், ஒரு டேப்லெட், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ், எனி ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் இஸ் எனஃப். ஜஸ்ட் கோ டு த யூஆர்எல். எவ்ரிபடி மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி ஹேவிங் கூகுள் ஐடி உங்களுக்கு இருக்கும், இல்லை ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். அது இருந்ததுன்னா அது வழியாக நீங்கள் லாகின் பண்ணலாம். அட் த மொமெண்ட் கூகுள் ஐடி மட்டும் தான் பெர்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஃபேஸ்புக் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கல. பட் நீங்கள் இது ரெண்டும் இல்லை, வெறும் நான் யூசர் நேமு ஒரு பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். உள்ளே லாகின் பண்ண பிறகு யூ ஹாவ் டு சூஸ் த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ரெண்டு பிளான் இருக்குது, 2 days வேலிடிட்டி, 4 days வேலிடிட்டின்னு. அதை சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் வாட்ச் த மூவி. ரெண்டு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறோம், ஹெச்டி பிளாட்ஃபார்ம் ஒன்று, எஸ்டி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று. எஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னி அதாவது உங்களுக்கு பேண்ட்வித்தை பொறுத்து யூ கேன் வாட்ச் த மூவி த என்டையர் திங். இது வந்து இதுதான் பேசிக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ரேசர் பேயோட டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்து சிசி அவனியோட டைப் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இது என்டையர் திங் வில் பி ஸ்டெபிளைஸ் இந்த வீக். ஆஃப்டர் 18th வந்து சாஃப்ட் லான்ச் ஆகும். ஒரு 25th 30th போல் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸோட இன்டெகிரேட் ஆகிடும் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு. யூ வில் பி ஏபிள் டு வாட்ச் ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்டு. அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் வந்து பேசிக் சிஸ்டம். இதை தவிர இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து அட் திஸ் மொமெண்ட் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி தட் இஸ் வாட் வி ஆர் யூஸ்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா 3 things. ஒன்று வந்து PHP பிளாட்ஃபார்ம், அதில் இருக்கிற கோட் இக்னைட்டருங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் வி ஆல்சோ யூஸ்ட் பூட்ஸ்டாப் 5.0 அது யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் டெக்னிக்கல், பட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் மீடியா அசட்ஸை வந்து வி ஆர் ஹோஸ்டிங் ஒன்லி வித் மைக்ரோசாஃப்ட் அஷர் ரைட் நவ், செக்யூர்டாக அங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ வெப் பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய சர்வர் தனியாக இருக்கும், பட் மீடியா அசட்ஸ் வில் பி ஒன்லி வித் மைக்ரோசாஃப்டுடைய அஷர் சர்வரில் செக்யூர்டாக இருக்கும். அங்கே தான் ப்ராட்காஸ்ட் ஆகும் உங்களுக்கு.